இளையான்குடி மாறனாயனார் நம்புவாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் இம்பர் ஞானம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார். நீர்வளமும் நிலவளமும் மிக்க அற்புதமான திருப்பதியான இளையான்குடியில் ஏறு உழவர் மரபில் மாறனார் தோன்றினார். அதனால்தான் இவருக்கு பேரே இளையான்குடி மாறனார் அப்படின்னு. சிவபெருமானுடைய பாதமலர்களை தன்னுடைய தலையில சூடியவராய் நான் இறைவனுக்கு அடிமை அடிமைன்னு பூரிப்பார். உழவுத் தொழிலில் ரொம்ப சிறப்புற்ற செல்வராய் வாழ்ந்து சிவபெருமான்ட்டு மாறாத அன்பு கொண்டவர். சீயேதின் மல்கிய அன்பின் மேன்மை தீர்ந்த திறந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்கம் விரும்பி பாரின் மல்க விரும்பி மற்றவையே பெற்ற நீடு பயன் கொள்வாய. தான் பெற்ற செல்வம் சிவனடியார்களுக்கு தான் அப்படின்னு அடியார்களுக்கு அமுது படைத்து வந்தார். அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நல்ல சொற்களால் வரவேற்று அவர்களுடைய பாதங்களை நீரால் கழுவி அவர்களை ஒரு ஆசனத்தில் அமர பண்ணி அவர்களெல்லாம் வணங்கி அறுசுவையுடன் கூடிய நல்ல உணவுகளை எல்லாம் கொடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். தன்னிடத்தில் உள்ள நிறைந்த செல்வத்தை அடியார்களுக்காகவே இனிதாக அமுதளித்து சிவபெருமானுடைய கழலடியே பற்றி வந்தார். நீளுமானிதி இன்ப நீளுமானிதி இன்பரப்பு நெருங்க செல்வம் நிலாவி என் தோழினார் அழகை கிருத்திய தோழனாரெனம் வாகாழுநாள். மாறனாருடைய செல்வம் காலப்போக்கில் இப்படி தர்மமே பண்ணால் குறைந்து போகுது. வறுமை நிலையே அடைந்தார். செல்வம் குறைஞ்ச போதும் அவர் மனசு குன்றவே இல்லை. சிவனடியார்கள் பசியை போக்குறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கைன்னு கடனை வாங்கி நிலத்தெல்லாம் விற்று அப்பவும் அந்த திருப்பணியை விடாமல் பண்ணுறார். மல்லல் நீடிய மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடொரும் மாறி வந்து உள்ளையில் வறுமை பதம் புக உன்னினார் தில்லை மன்னினார் உன்னினார் தில்லை மன்னினார். அன்னப்பறவையா பிரம்மனும் பன்றியா திருமாலும் அழிபடி காணப்பெறாத இறைவன் மாறனாருடைய பெருமையை காமிக்கிறதுக்காக தவ வேடம் கொண்டு அவருடைய வீட்டுக்கு வரார். மழைக்காலம் சோனு மழை. மாறனாரும் அவருடைய மனைவியாரும் சாப்பாடே இல்லை. பட்னியாருக்கு நடுராத்திரி ஒரு சிவனடியார் நினைந்து கொண்டே வரார். பாரித்தில் நம்மடைந்த பின் பண்புறவேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனன். மாறனார் அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர பண்ணி ஆடை கொடுத்து அவருடைய ஈரத்தை இனிய சொற்களால் அவரை மகிழ்வித்து பசியோடு வந்துள்ளது இவர் சொன்னுடனே ஈர்மேனியை நீக்கி இடம் கொடுத்தார். மாறனார் உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மாறனார் மனைவியோடு யோசிக்கிறார் வீட்லேயே ஒன்றும் இல்லையே. நடுராத்திரி யார் வீட்டில் போய் கடன் வாங்கியும் வர முடியாத நேரம் இது. மனைவியார் அன்னைக்கு நாற்றங்காலில் விதைத்து முளைவிட்டுருக்கும் அந்த நெல்லை வாரி கொண்டு வந்தால் நல்ல முது ஆக்குறேங்கிற அவை பேர்பட்டவ. செல்லல் நீங்க பகல் வித்திய செந்நெல் மல்லல் நீர்முளை வாரி கொண்டு வந்தால் வல்லவராம் அமுதாக்கலும் ஆகும் மற்றல்ல மற்றல்ல தோன்றிய என்ற மாறனார் உடனே ஒரு கூடை எடுத்துக்கொண்டு போய் ராத்திரியில் மழையில் தடுமாறி போய் இந்த விதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்கு வர கோலிவாரி இடாநிறைய கொண்டு மேலே எடுத்து சுமந்துள்ளை மீண்டனர். அம்மையார் அதை எடுத்து நன்றாக கழுவி அமுது பண்ண அடுப்பில் வைக்கிறா. மாறனாருடனே வீட்டோட கூரையை அறுத்தெடுக்கிறார். வெண்தழல் அடுப்பின் மூட்ட விறகில்லை என மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீண்டார். அதை வச்சு அம்மையார் அடுப்பில் தீ மூட்டி நெல்முளைகள் அடுப்பில் பதமாக வறுத்து தீ மூட்டி குத்தி போட்டு அரிசி ஆக்கிறா. அதை உலையில் இன்னமுதாக்குறா. கறியாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு புழக்கடையில் போய் தடவி கீரையை தரையில் இருக்கிற கீரையெல்லாம் பறித்து கொண்டு வந்து அவருடைய மனைவியார் அதை நன்கு சுத்தம் பண்ணி பல்வேறு முறைகள் அதை வச்சு 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 கறியை முதாக்குறா.
இனி சிவனடியாருக்கு அமுது படைப்போம்னு சொல்லி குழிநிறம் பாத புன்சை குறும்பயிர் தடவி பாகாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. ரெண்டு பேரும் சிவனடியார்கிட்ட போனால் அவர் தூங்குறார். அவருக்கு அமுதளிக்க தாமதமானதுக்காக ரொம்ப மன்னிப்பு கேட்டு நீங்கள் நிச்சயமாக நாங்கள் உய்ய வண்ணம் அமுது செய்திருட வேண்டும்னு சொன்னவர் அந்த கணமே மறையறார். விண்ணில் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் ஜோதி புழம்பாக காட்சி கொடுக்க ஆச்சரியப்பட்டனர். ரிஷப வாகனத்தில் உமையம்மையோட காட்சி கொடுக்க மாறனாரும் அவருடைய மனைவியாரும் இறைவனை துதித்து வணங்க சிவபெருமான் சொல்கிறான், அன்பனே நீ அடியாருக்கு அமுதளித்து வழிவாது தொண்டு பண்ணதுனால மனைவியோடு எம்மை அடைந்து குபேரனே உனக்கு ஏவல் பண்ணணும், அப்படி நீ சீர்மிகுந்த வாழ்க்கையை வாழ்வாயாகன்னு சொல்ல மாறனார் தன்னுடைய மனைவியோட ஆவணி மகத்தன்னிக்கு சிவபெருமானுடைய கழலை அடைய இளையான்றன் குடிமாறன் அடியார் குமடியேன்.